கிறிஸ்தவத்துல இருந்த அந்த வீட்டுல இருந்த அரவுண்ட் ஆனா காம்ப்ரமைஸ் 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 ஆனா ட்ரீம் இருந்தது ட்ரீம் இருந்தது அந்த காம்ப்ரமைஸ் லைஃப்ல ரன் பண்ணிட்டு இருந்தோம் பட் அந்த ட்ரீம் வெஸ்டிஜ் வந்த பிறகு அந்த வீட்டுல இருந்து கொஞ்சம் மீடியமா ஒரு வீடு 85 லாக்ஸ் வீடு போனோம் இப்போ அங்கே இருந்து இன்னொரு வீடு போயிட்டு இருக்கேன் எப்ப ஜாக்வார் வாங்கினேனோ அந்த ஜாக்வார்ல உக்காந்தா ஒரு பேலஸ் உக்காந்த மாதிரி ஃபீலிங் இருக்கும் அப்போ சொல்லுவேன் ஜாக்வார் உள்ள வரும்போது வை வெஸ்டிஜ் இருந்தா வெளியில போகும்போது ஐ ஜாயின் வெஸ்டிஜ் போகணும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பேன் அந்த கிரேட் திங் ஜாக்வார் கார் எனக்கு 8 டீம் கொடுத்துட்டு இருக்கு சார் thanks to the jaguar 8 teams அந்த 8 teams னா மாசத்துக்கு ஒரு 3 lakhs மாசத்துக்கு ஒரு 4 lakhs மாசத்துக்கு ஒரு 2 lakhs ஒரு டீம் 5 lakhs also ஜாக்வார் கார் வந்து பிறகு ஓகே ஏனா எனக்கு அந்த காரை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியும் காரை வீட்டுல உட்கார வச்சா கார் ரிமூவ் பண்ணாது செலவழிக்கு ஆனா காரை வெளியில கொண்டு போனா செலவழிக்கிறது வட்டி வசலோட வாபஸ் திரும்பி கொண்டு வரும் அது வெஸ்டிஜ் காரோட மதிப்பை இருக்கும் எஸ் ஜாக்வார் ஒரு ரெவல்யூஷனை கொண்டு வந்தது எங்களோட கம்ப்ளீட் சரௌண்டிங்ஸ்ல அதனால நான் ஜாக்வார் வாங்கப்ப சொல்லுவேன் என்னோட நண்பர்கள் சொல்லுவார் சில பேர் ஏய் பணத்தை விலைய செலவழிக்காத ஜாக்வார் வாங்குற பிறகு பதில் நீ ஒரு சின்னதா எக்ஸ்யூவி வாங்கு இல்லைன்னா ஃபார்ச்சுனர் வாங்கு அதையும் மோட்டிவேட் பண்ணுவனு ஆனா இல்லை இல்லை நீங்க சொல்ற கான்பிடன்ஸ் அது வேற இடத்துல இந்த இடத்துல நாங்க வெஸ்டிஜ் கொடுக்குற கான்பிடன்ஸ் வேற வெஸ்டிஜ்ல எனக்கு காமிச்சிருக்கிற டைரக்ஷனை வேற சொல்லுவேன் அப்கோர்ஸ் ஒரு சேலஞ்ச் எடுத்து ஜாக்வார் எடுத்தோம் அந்த ஜாக்வார் வாங்கும் போது எனக்கு டார்கெட் எப்படி இருந்ததுன்னா 7,20,000 வந்துட்டு இருக்கு செக் இந்த ஜாக்வார் எடுத்தோம்னா இமீடியட்லி 9-10 lakhs போயிடும் எக்ஸ்பென்ஸ் அதிகமாகும் இன்கமும் அதிகமாகும் மாறணும் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் எஸ் எப்போ அந்த ஜாக்வார் வாங்கினோம் ஜாக்வார்ல போகும்போது ஜாக்வார் ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி வீடு இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி யோசிச்சேன் இது என்னோட பழைய வீடு நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேர் என்ன கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக பார்த்தாங்க டிப்ளமேட்டிக்னா டிப்ளமேட்டிக்கில் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தாங்க அது டிஃப்ரெண்ட் என்னன்னா என்னோ ஆடுற பசங்க விளையாடுற பசங்க என்னவோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா என்னோட பர்சனாலிட்டி எப்படி இருந்தது மூளை இருந்தது மாம்சம் கிடையாதுன்னு சொல்லலாம் என்னோட ஹைட்டுக்கு வெயிட்டு அப்போ 56 kgs இது என்னோட பிக்சர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு ஒரு 3 months பிஃபோர் தட் பிக்சர் என்னோட மச்சான் என் கூட இருக்கிறது இப்போ லாஸ்ட் டைம் அவன் இந்த லாஸ்ட் இயர் மீட்டிங்கில் அவன் இருந்தா ஓகே என்னோட அக்கா அக்காவோட பெரிய அக்கா ரெண்டாவது அக்காவோட சன் இது எங்களோட சின்ன வீடு எஸ் இப்படி எங்களோட தறி மிஷின் எங்களோட ஃபேக்டரி ஓகே இப்படி இருந்தா ஒரு லைஃப் இப்போ எப்படி யோசிச்சுட்டு இருக்கேன்னா ஒரு சின்னதா ஒரு வீடு வாங்குறது வீடு கட்டுறதுக்கு என்னோட ட்ரீம் கனவோட வீடு கட்டுறதுக்கு ரீசன்ட்லி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறேன் அந்த ப்ராப்பர்ட்டி காஸ்ட் பெங்களூர்ல கொஞ்சம் கம்மி தான் சாரி கம்மி விலையில ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினேன் அந்த கம்மி விலையில எவ்வளோன்னா 3 crore 70 lakhs ₹3,70,00,000 கொடுத்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறேன் இப்போ அந்த ப்ராப்பர்ட்டியை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு டிசைன் பண்ணுவார் இல்லையா வீட அவங்க என்ன சொல்லுவாங்க அந்த ஆர்கிடெக்ட்க்கு கமிஷன் அவங்க கமிஷன் கொடுத்துட்டு இருக்க 15-20 lakhs அவங்க டிசைன் கொடுக்கறதுக்கு அந்த டிசைன் எப்படி இருக்கும்னு பாப்பீங்களா ஷோ ஐ வில் ஷோ இட் நிறைய பேர் இப்போ நான் கட்ட போற வீடு எப்படி இருக்கும் அந்த இவங்க அந்த ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ண வீடு இந்த சேம் டிசைன் அவுட்டர் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுவேன் இப்போ சேம் அஸ் இட் இஸ் இன்னொரு டிசைன் கொடுத்துருக்காரு ஆல்மோஸ்ட் இன்டீரியர் எல்லாமே இந்த மாதிரி இருக்கும் நிறைய மீட்டிங்ல காமிக்க போது சார் இது வீடா ஹோட்டலா அதை கேட்பாங்க வெஸ்டிஜ் இஸ் ஹியர் நோ ஃபியர் ஆமா இல்லையா எஸ்